ஹலோ கைஸ், நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹங்கர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்தில் வந்து லீடிங் ரோலே வந்து ஹீரோயின் மட்டும் தான், ஹீரோக்கெலாம் வேலையே கிடையாது. அந்த ஹீரோயின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு பொண்ணு, அதாவது என்ன ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஒரு குக்கிங்கில் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணோட ஆசை. அவங்க ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அதாவது என்னென்னா அந்த ரோட்டோரமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வந்து சமைச்சு போடுவாங்களே, அதேமாதிரி பேங்காக்கில் ஒரு ரோட்டோரமாக வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியாதா, இப்படியே காலம் போயிருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறனால இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு பையன் வந்து சாப்பிட வந்துருக்கிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடு பிடிச்சிருந்துருக்கு போல இருக்கு. போகும்போது என்னன்னு தெரியல, நீங்கள் விருப்பப்பட்டனா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்து செஃப் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டை வந்து கொடுத்துட்டு போகிறான். இவளுக்கு வந்து மனசெல்லாம் வந்து போகலாமா வேணாமா, என்ன நடக்கும், தேவலாம் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற எல்லா எண்ணமும் இவளுக்கு வந்து வருது. இவளை வந்து நெட்டில் சர்ச் பண்ணுறா, அது பெரிய கம்பெனி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. வாய்ப்பு மிஸ் பண்ணிட வேணாம் அப்படின்ட்டு இவளை வந்து போய் சேர்ந்துடுறா. ஆனால் போன இடத்துல மாஸ்டர் செஃப்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு, ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது காட்டுமராண்டித்தனமாக வந்து இருக்கிறாரு. இந்த படத்தில் வில்லன் இல்லை அப்படிலாம் இல்லை, இவர் தான் வில்லன், அதாவது மாஸ்டர் செஃப் தான் வந்து வில்லன். நம்ம ஹீரோயின் மாதிரி நிறைய பேர் வந்து அசிஸ்டண்ட் செஃப்லாம் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் மாங்கு மாங்குன்னு எல்லா வழியும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நல்ல பேரை வந்து மாஸ்டர் செஃப் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். என்னை பொறுத்து கட்டினா ஒரு தாய்லாந்துலேருந்து ஒரு மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய மூவி இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதேமாதிரி இந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த செஃப்பாக சேரும்போது அங்கே இருக்கிற ஒரு பணக்காரங்களாம் இருப்பாங்க, அவங்களும் செஃப்பாக தான் வந்து இருப்பாங்க. இவருமே வந்து ஸ்டார்டிங்கில் அந்த செஃப்பாக சேரும்போது கொஞ்சம் வந்து அக்லியாக வந்து இருப்பாள், அதாவது எப்படி சொல்கிறது இவகிட்ட ஸ்கில் இருக்குது ஆனால் வந்து இவள்கிட்ட பணம் வந்து இல்லை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்வை வந்து இவ மேலே கொஞ்சம் வித்தியாசமான பார்வையாக தான் இருக்குது, கொஞ்சம் அக்லியாக வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் வந்து பசிக்கு வந்து சாப்பிடுவாங்க, ஆனால் இங்கே டீசெண்டாக எப்படி சொல்கிறது இங்கே இருக்கிற முட்டை தான் அங்கேயும் வந்து செய்வாங்க. இங்கே ஆம்லெட் 10 ரூபாய்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆம்லெட் அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன கேரட்டு இதெல்லாம் போட்டு அங்கே 1 லட்ச ரூபாய்க்கு வந்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் என் தகுதிக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில கூட்டம்லாம் வந்து இருக்கும். ஒரு குக்கிங் மூவியை த்ரில்லர் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பாத்துக்கு வந்து கூப்பிட்டு போகுது அப்படி. ஏன்னா நான் மாஸ்டர் செஃப் வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டிலே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஒன் செஃப்பாக வந்து இருக்கிறாரு, அவர் தரத்துக்கு வந்து வேறு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னால இருக்கிற கோச்செஃப்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அக்ரிசிவாக நடத்துவார்னு சொன்னேன்ல, என்னென்னா அது அவரோட சுச்சுவேஷன் தான். இப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா நம்ம செஃப்பை வந்து குத்திடுவார். அப்போம்போது தான் தெரியும் மாஸ்டர் செஃப் வந்து எவ்வளோக்குள்ளே கீழேருந்து மேலே வந்துருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிலாம் வரும், அது வேறு லெவலில் இருக்கும். இந்த மாஸ்டர் செஃப்பும் திருப்பியும் அவரோட லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு உயிராக வந்து கொள்வார், அதாவது என்ன சட்டத்துக்கு விரோதமான பறவை அந்த மாதிரிலாம் வந்து கொண்டுகிட்டு இருப்பார். இது நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவளுக்கு இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கி, இவ்வளோ வந்து போயிடுறான். இவளோட ஹார்ட் ஒர்க்கு ஸ்கில் எல்லாமே வந்து இவ்வளோ வேறு லெவலில் வந்து மேலே கூட்டு போயிடுது, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் செஃப்பாக வந்து ஆயிடுறான். இப்போ வந்து மொதல் ஒரு செஃப் வந்து இருந்தார் இல்லையா, அவருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வந்து நேருக்கு நேர் வந்து போட்டி நடக்கும், யார் சமையல் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு போட்டி நடக்கும். இதை வச்சு அந்த கண்ட்ரியோட டாப் செஃப் யார், டாப் ரெஸ்டாரண்ட் யார் அப்படின்னு ஒரு போட்டி வரும். இதை வந்து யார் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நாடு இளவரசி வந்து அந்த ஒரு போட்டி வந்து வச்சுருக்காங்க. நம்மளோட ஹீரோயினும் அந்த மாஸ்டர் செஃப்பும் நேருக்கு நேர் வந்து போட்டி போடுவாங்க. கடைசி கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு தான் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான், மனுஷங்க சாப்பிடக்கூட வந்து கஷ்டப்படுறாங்க. அதாவது இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படி வந்து சாப்பாடு கஷ்டப்பட்டாங்க, அதே தாய்லாந்தில் அதே பேங்கில் பணக்காரங்க எப்படி வந்து வாழ்ந்தாங்க, அவங்களுக்குள்ள என்னது டாப் ஒன் ரெஸ்டாரண்ட் யார், டாப் ஒன் செஃப் யார், இந்த மாதிரி தான் வந்து போட்டு போய்கிட்டு இருக்கும். மக்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. இவன் வந்து கடைசி அந்த எதுவுமே வேணாம், அவளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகணும், இதுக்கண்டியாக வந்து போராடிக்கிட்டு இருப்பா, ஸ்கில்லெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பா, இது எதுவுமே எனக்கு வேணாம், நான் என்னோட ஃபேமிலி கூட வந்து போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா முன்னாடி போயிட்டு அழுவா. அவங்க ஃபேமிலியில் வந்து திருப்பியும் வந்து அதே ஃப்ரைட் ரைஸ் வந்து சமைக்கிற மாதிரி இந்த ஒரு படத்தை வந்து முடிப்பாங்க. வேற லெவலில் ஒரு ட்ராமா மூவி, த்ரில்லர் எல்லாமே வந்து கலந்துருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சில பல 18+ சீன்ஸ்லாம் ஒரு சில இடத்துல தான் இருக்கும், ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்னாலே 18+ கன்ஃபார்ம் வந்து வச்சுருப்பாங்க. சரி ஓகே, தாராளமாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். ஓகே, இன்னொரு மூவியில் வந்து பார்க்கலாம். பை.